நேயர்களுக்கு வணக்கம். மாங்கல்ய பாக்கியம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக ஜாதகத்திலே ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படுவது 8ஆம் இடம். இது உதாரண ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 8ஆம் இடம் என்பது அவரவர் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். பெண்களை பொறுத்தவரையிலே 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8ஆம் இடம் பெண்களுக்கு தீதுபட்டால், 8ஆம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால், ஒருவேளை செவ்வாய் இருந்தால், அது களத்திர தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான லக்கினத்திற்கு அசுப கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு கேது இவர்கள் 8ஆம் இடத்துல இருப்பது பெரும்பாலான இலக்கினங்களுக்கு கலத்தர தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனியை பொறுத்தவரையிலே 8ஆம் இடத்துக்கு காரக கிரகம். காரகோ பாபநாஸ்தி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஆயுளை தீர்க்கமாக கொடுக்கும் மாங்கல்ய பாக்கியமும் உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்தவரையிலே தான் மாங்கல்ய பாக்கியம் என்பது அத்தியாவசியமானது. இந்த மாங்கல்ய பாக்கியத்திலே ஆயுள் அசுப கிரகங்கள் இருந்தால் உடல் நல பாதிப்பை தரும், உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் இடம் என்பது ஆயிலை, ஜாதகியுடைய ஆயிலையும் கணவனுடைய ஆயிலையும் தெரிவிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் தீதுபடாமல் இருந்தால்தான் நீடித்த ஆயுளையும் நிறைந்த நல்ல குடும்ப வாழ்க்கையையும் தரும். 8ஆம் இடத்துக்கு நேரே எதிரான இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பஸ்தானம் 8ஆம் இடத்து கிரகம் 8லேயே இருந்து 2ஆம் இடத்திலே குரு, சுக்கிரன், புதன், வளர்பறை, சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் இருந்து 8ஆம் இடத்தை பார்த்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுள் தோஷம் அகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் இடத்து கிரகம் 8லேயே இருந்தாலும் 8ஆம் இடத்து கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் ஆயுள் 100 ஆண்டுகள் வரையிலும் இருக்கும் என்று ஜோதிடமுள்ள நூல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக லக்கினாதிபதி எந்த ஒரு பலனையும் பெறும்போது லக்கினாதிபதி பலம் பெற வேண்டும். லக்கினாதிபதி தீதுபட்டு விடக்கூடாது. லக்கினாதிபதி 8லே இருந்து 8ஆம் இடத்து கிரகமும் 6, 12 ஆகிய ஸ்தானங்களிலே இருந்தால் மாங்கல்ய தோஷம் அது கடுமையான கண்டத்தை தரும், உடல் நோயை தரும், அல்லது உயிருக்கு ஆபத்தை தரும், கணவனுக்கு நோயை தரும், கணவனிடமிருந்து பிரியக்கூடிய ஒரு நிலையையும் கூட ஏற்படுத்திவிடும். இவ்வாறு மாங்கல்ய பாக்கியம் என்பது கணவனும் மனைவியும் நீடித்த காலம் ஆயுளோடு இருப்பதுதான் மாங்கல்ய பாக்கியம் என்ற வார்த்தைக்கு பொருள். அடுத்து நல்ல சுகத்தையும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையையும் 8ஆம் இடம் குறிக்கும். 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் கண் நோயை தரும், கண்ணாடி அணிய வேண்டிய நிலையை தரும், பல இடையூறு உடல் உபாதைகளை தரும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் இரத்த தூய்மை கெட்டுவிடும், அதன் மூலம் மூல நோய் போன்ற கொடிய நோய்கள் ஜாதகருக்கு ஏற்படலாம், ஆயுளுக்கும் பங்கம்தான் அது. சூரியனோ செவ்வாயோ 8ஆம் இடத்திலே வலுக்குறைந்து இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் ஆயுளுக்கு பங்கம்தான். அடுத்து சனியை பொறுத்தவரையிலே 8ஆம் இடத்திலே இருக்கலாம். 8ஆம் இடத்துல இருந்தால் நீடித்த ஆயுளை தருவார், அடுத்து கொஞ்சம் பண வசதியும் தருவார், ஆனால் மதிப்பு மரியாதை என்பது இருக்காது. இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி இருந்து அது சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் ஆயுள் தீர்க்கம். காரணம், ஆயுளுக்கு காரக கிரகம் சனி. அது மகர ராசியாகவோ கும்பராசியாகவோ வந்து, அல்லது துலாம் ராசியாக சனி உச்சமாகக்கூடிய துலாம் ராசியாக வந்து, அல்லது சனி குரு வீடுகளான தனுசு மீனத்திலே இருந்து அது 8ஆம் இடமாக வருமானால்
பண வசதியையும் தரும், தீர்க்க ஆயுளையும் தரும் என்று ஜோதிடமூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ராகு கேதுவை பொறுத்து மட்டுமே சொல்லவே வேண்டியதில்லை. தனியாக ராகு கேதுகள் இருப்பது, எட்டாம் இடத்திலே இருப்பது மிகப்பெரிய தோஷம். ஆயுளுக்கு பங்கம் தரும், தீராத நோய் நொடிகளையும் தந்துவிடும். இவ்வாறு தான் எட்டாம் இடத்திலே ராகு கேதுகள் தனியாக அமரக்கூடாது என்று ஜோதிடமூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்திலே ராகு கேதுகள் இருந்தால் சுபகிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும். சுபகிரகம் என்பது பார்க்க வேண்டுமானால் இரண்டாம் இடத்திலே இருந்து பார்த்தால்தான் உண்டு. அடுத்து குருவை பொறுத்தவரையிலே அவருக்கு ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார். குரு எந்த ராசியிலே இருக்கிறாரோ அதிலே இருந்து ஐந்து, ஏழு, ஒன்பது ஆகிய ராசிகளை பார்ப்பார் என்று விசேஷ பார்வைகள் ஐந்து ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஐந்து ஒன்பது பார்வைகளிலே எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆக ஆயுள் ஸ்தானக்கரகம் தீது கொட்டு அமையக்கூடாது. ஆயுள் ஸ்தானக்கரகமும் ஒரு சுபகிரக இணைவோடு நல்ல சுப ராசிகளிலே நல்ல நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். எட்டாம் இடத்து கிரகம் விக்கிரகம் பெற்றோ, அஸ்தமனம் பெற்றோ, அடுத்து மற்ற மறைவு ஸ்தானங்களாக ஆறு பன்னெண்டிலே இருந்தாலோ நோயாளியாக்கும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடைய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குள்ளேயே மாறி உட்கார்ந்தால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நோயையும் தரும். விபரீத ராஜயோகத்தை அந்த எட்டாம் இடத்து கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்களிலே தரும் என்று ஜோதிடமூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு மிக முக்கியம். திருமண பொருத்தம் பார்க்கையிலே எட்டாம் இடம் கெட்டிருந்தால் ஜாதகியை மணக்க முன்வர மாட்டார்கள். திருமணம் தள்ளிப்போகும், திருமணம் தாமதமாகும். அவ்வாறு இருக்க எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் வலுப்பெற வேண்டும். எட்டாம் இடத்து கிரகம் வலுப்பெற வேண்டும். எட்டாம் வீட்டு கிரகம் உச்சம் பெற வேண்டும். அல்லது சுப ராசிகளிலே சுப கிரகங்களோடு ஒரு நல்ல இணைவை பெற வேண்டும். அதே நிலையிலே லக்கினமும் பலப்பட வேண்டும். லக்கினாதிபதியும் பலப்பட வேண்டும். லக்கினாதிபதி பலம் பெறவிட்டால் நல்ல ஆயுள் தீர்க்கம் உறுதியாக சொல்லப்படவில்லை. லக்கினாதிபதி ஒருவர் மட்டும் உச்சம் ஆட்சி ஆகிய நிலைகளிலே இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால் ஆயுள் 90 வயதிற்கு மேலே நீடித்த ஆயுள் இருக்கும், நிறைந்த மாங்கல்ய பாக்கியத்தை தரும், நல்ல நோயற்ற உடல்நிலை அமைப்பையும் ஜாதகிக்கு தரும். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடம் என்பது பொதுவாக அனைவருக்கும் ஆணும் பெண்ணுக்கும் ஆயுள் ஸ்தானம் என்று சொன்னாலும் கூட பெண்களை பொறுத்தவரையிலே அது மாங்கல்ய ஸ்தானம். ஆக எட்டாம் இடத்திலே பெண்கள் ஜாதகத்திலே அசுபகிரகங்கள் இருப்பது தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவ்வாறு இருக்கக்கூடிய அசுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரித்து ஏதாவது ஒரு சுபகிரகத்தால் பார்க்கப்பட்டால் உன்னத மனபலனை தரும் என்று ஜோதிடமூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்து கிரகம் வக்கிரகம் பெறக்கூடாது, அஸ்தமனம் பெறக்கூடாது. இவ்வாறு எட்டாம் இடத்து கிரகம் வக்கிரகம் அஸ்தமனம் பெற்றால் ஆயுளுக்கு தோஷம், நல்ல உடல் அமைப்பை தராது, உடல் சீராக இருக்காது, ஏதாவது தீராத நோயால் அவதிப்பட வேண்டியது வரும் என்றெல்லாம் எட்டாம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தை பொறுத்தவரையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக மாங்கல்ய ஸ்தானம் பலம் பெற வேண்டுமானால் உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம் முடிவது ஆனி மாதம். ஆக உத்தராயண கால சந்திரனாக அமைய வேண்டும். உத்தராயண காலத்திலே இந்த ராசியிலே மகர ராசியிலே இருந்து மிதுன ராசிக்குள்ளாக சந்திரன் அமைந்தாலும் அடுத்து தட்சணாயன காலமான ஆவணி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய ஏதாவது ஒரு ராசியிலே குரு அமர வேண்டும். இவ்வாறு சந்திரன் உத்தராயண கால ராசிகளிலே இருந்தாலும் குரு தட்சணாயன கால
ராசிகளிலே இருந்தாலும் 100 ஆண்டுகள் அந்த ஜாதகனுக்கு ஜாதகிக்கு ஆயுள் உண்டு, மங்கல்ய பாக்கியம் பலப்படும் என்று சொல்லப்படுகிறது. மங்கல்ய பாக்கியம் பலம் பெற வேண்டுமானாலும் நிச்சயம் 2ஆம் இடமும் தேர்வுபடக்கூடாது, 7ஆம் இடமும் தேர்வுபடக்கூடாது. 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். நல்ல குடும்பம் அமைய வேண்டுமானால் 2ஆம் இடத்து கிரகம் நீசம் அஸ்தமனம் பெற்றுவிடக்கூடாது. 2ஆம் இடத்து கிரகம் 2லேயே இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்து கிரகம் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் சரி, நல்ல பலனை தரும், நல்ல குடும்பத்தை தரும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துக்கு மிக முக்கியம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. களத்திரம் என்பது பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்திலே ஒரு தோஷம் தரும் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்யம் பாதிக்கப்படும். அதனால்தான் பெண்கள் பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் இடமும் முக்கியம் திருமண பொருத்தத்திற்கு. 2ஆம் இடம் 5ஆம் இடம் உத்தரபாக்கிய ஸ்தானம், 7ஆம் இடம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம், 8ஆம் இடம் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம் படுக்கை சுகத்தை தரக்கூடிய இடம். இந்த இரண்டும் இந்த 5 ராசிகள் ஜாதக பொருத்தம் பார்க்கையிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள். ஆகவே 8ஆம் இடத்தும் தீதுபட்டு இருந்தால் ஜாதகிக்கு காலகாலத்திலே திருமணம் நடக்காது. தோஷம் அகன்ற பின்னால் தான் அந்த திருமணம் கைகூடும். அதற்கு இடையிலே திருமணம் நடந்தாலும் மாங்கல்ய தோஷத்தை தரும். மாங்கல்ய தோஷம் என்பது கணவனுக்கும் அல்லது மனைவியும் பிரியக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம், அல்லது கணவனை இழக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம், அல்லது கணவனுக்கு தீராத நோயை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். தோஷம் என்ற ஒரு வார்த்தை பல்வேறு அர்த்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக 8ஆம் இடத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் 8ஆம் இடம் பலப்படும். அதன் மூலம் மாங்கல்யம் பலம், மாங்கல்யம் கெட்டியான மாங்கல்யம் இருக்கும், தீர்க்க ஆயுள் தரம் என்றெல்லாம் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுமங்கலி என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சுமங்கலிகளுக்கு என்று தனி கௌரவமும் அந்தஸ்தும் உண்டு. எப்போதும் சகுனம் பார்ப்பதற்கு கூட சுமங்கலி எதிரே வந்தால் நல்ல சகுனம் என்று சொல்லப்படுகிறது. சுபகாரியங்களுக்கு முன்னிலைப்படுத்துவார்கள். மாங்கல்ய ஸ்தானம் பலம் பெற்ற பெண்களை சுபகாரியங்கள், ஏதாவது திருமணம், சடங்கு, கிரகப்பிரவேசம் போன்ற முக்கியமான விசேஷ காலங்களிலே அவர்களுக்கு தனி மரியாதை கொடுப்பார்கள். மல்லிகைப்பூ கொடுப்பார்கள், குங்குமம் தருவார்கள். இவ்வாறெல்லாம் ஜோதிடம் உள்ள நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பெண்களை பொறுத்தவரையிலே 8ஆம் இடம் நல்ல ஸ்தான பலம் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்து கிரகம் 8லே இருந்தாலும் ஒரு உச்ச கிரகம் 8லே இருந்து 8ஆம் இடத்து கிரகமும் கேந்திர திரிகோண ராசிகளிலே நட்பு ராசிகளிலே வலுப்பெற்று அமர்ந்திருந்தாலும், 8ஆம் இடத்தை கிரகம் மற்றொரு சுபகிரகத்தோடு இணைந்திருந்தாலும், 8ஆம் இடத்து கிரகம் அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகிறார், அஷ்டமாதிபத்திய தோஷம் தரும் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறான நிலையிலே குரு பார்த்தால் அஷ்டமாதிபத்திய தோஷம் விலகும், அது கட்டுப்படும் என்றெல்லாம் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரிய சந்திரர்களை பொறுத்தவரையிலே 8க்கு அதிபதியாக அவர்கள் வரலாம், அவர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 8ஆம் இடத்திலே சூரியனோ சந்திரனோ ஆட்சி பெற்று இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை, நோய் நொடி அண்டாது, தீர்க்க ஆயுளை தரும், நல்ல மாங்கல்ய பலத்தை தரும். இவ்வாறு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அமையப்பெற்ற 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனை 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்தாலும் உன்னதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தரும். அது நீடித்த ஆயுளையும் நிறைந்த மாங்கல்ய பாக்கியத்தையும் தரும். அதன் மூலம் நல்ல உடல் அமைப்பும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியம் ஆரோக்கியம். நீண்ட காலம் வாழ்வது என்பது வேறு, வாழக்கூடிய காலங்களிலே நோய் நொடி இல்லாமல் வாழ்வது என்பது அவசியம். அது மிக அத்தியாவசியம் ஆரோக்கியம் என்பது.
ஆக எட்டாம் இடத்திலே அசுபகரகங்கள் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடை தரும், மாங்கல்ய தோஷத்தை தரும். ஆனால் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய அசுபகரகங்களை குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் அது தீர்க்க ஆயுளை தரும், தீர்க்க மாங்கல்ய பாக்கியத்தை தரும். அதன் மூலம் நோயற்ற உடல்நிலையையும் நல்ல நீண்ட காலம் வாழக்கூடிய நிலையையும் பெற முடியும். இரண்டாம் இடமும் பலம் பெற்று, ஏழாம் இடமும் பலம் பெற்று, எட்டாம் இடமும் பலம் பெற்ற ஜாதகர்களுக்கெல்லாம் இளம் வயதிலேயே திருமண வயதிலேயே திருமணம் கூடிவிடும். நல்ல கணவனும் கிடைப்பார், நீடித்த ஆயுள் இருக்கும், நிறைந்த செல்வ வசதியும் இருக்கும், நல்ல புத்திரப்பேரும் கிடைக்கும். இவ்வாறெல்லாம் ஜோதிட முள்ள நூலிலே மாங்கல்ய ஸ்தானமான எட்டாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாங்கல்ய ஸ்தானம் என்பது பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. பொதுவாக எட்டாம் இடம் என்பது ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம். நான் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலே எட்டாம் இடம் பலம் பெற்றால் ஆண்களுக்கும் நீடித்த ஆயுள் உண்டு, நிறைந்த செல்வ வசதியும் உண்டு, நல்ல குடும்ப வாழ்க்கையும் அமையும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.